ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன சயின்டிபிக் ஹாரர் த்ரில்லர் மூவியான ஏலியன் ரோமுலஸ். இந்த படம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இடி மின்னல் எல்லா சத்தமும் கேக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிருக்கேன். மீறி இடியோட சத்தம் கேட்டுச்சுன்னா சிரமத்துக்கு மன்னிக்கவும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரெயின்ங்கிற ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி சூரிய உதயம் மாதிரி கனவு வருதுங்க. அந்த சூரிய உதயத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. அத பாக்கணும்னா யுவாகாங்கிற ஒரு கிரகத்துக்கு போனோம். இப்ப இவங்க இருக்கிறது வேற கிரகம். இந்த கிரகத்துல சூரிய உதயமே கிடையாதுங்க. அவ கனவு கண்ட மாதிரி வேற கிரகத்துக்கு போய் சூரிய உதயத்தை பார்த்தாலா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனா. This is Tamil Local Candy. I'm Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு சகாப்தங்களுக்கு முன் அழைக்கப்பட்ட வேலான் யுட்டானின்னு அழைக்கப்படுற ஒரு ஆய்வு கூடம் இருக்குங்க. அதுக்கு USCSS நாஸ்ட்ரோமோ அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஆய்வு கூடத்துல 2142 வருஷம் ஆராய்ச்சி பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல ஒரு குக்குன் மாதிரி கிடைக்குது, அதை எடுத்துட்டு போய் கட் பண்ணி சீக்கிரட்டா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெட்டப்பட்ட இன்னொரு துண்டு இருக்கும் இல்லைங்களா, அத லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அத பார்க்கும் போதே நமக்கு ஏதோ ஒரு ஜந்து மாதிரி தெரியுதுங்க, பெரிய பாறை மாதிரி ஒரு ஜந்து மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஏலியன் ராமிலஸ்னு டைட்டில போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சூரிய ஒளிய பாத்துக்கிட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளோட பேர் ரெயின். இவ தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவ சூரிய ஒளிய பாக்குறதெல்லாம் கனவு தாங்க. இப்போ இவ இருக்கிறது ஜூபிட்டர் மாதிரியான ஒரு பிளானட் கிட்ட இருக்கா. அந்த இடத்துல இவங்க எல்லாரும் அடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த கல்குவாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அடிமைகளா வேலை செஞ்சு இவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இங்க பாருங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் யாருக்காவது ஜுரம் காய்ச்சல் இருமல் சளி தொல்லை வாந்தி பேதி சித்த பேதி இருந்துச்சுன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேக்குறான். இவ பாட்டுல தன்னோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடறதுக்காக ரெடி ஆகி போறான். அந்த இடத்துக்கு ஒருத்தன் பிளேட்டோட வரான். என்ன திரும்பவும் வீட் பிரெட்டா, கூட டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேவலமா இருக்கடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் ஆண்டி, நம்ம ஏன் யுவாகாக்கு போக கூடாது அப்படின்னு ஆண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட காலம் இங்க முடியுது, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், வா நம்ம எப்படியாவது யுவாகான்ற இடத்துக்கு போலாம், அங்கதான் உண்மையான சூரிய ஒளியே இருக்கா அப்படின்ற மாதிரி தன்னோட தம்பியான ஆண்டி கிட்ட சொல்றா. சரின்னு நம்ம யுவாகாக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போகும்போது வழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கேம்பிளிங், கொச்ச கொச்சின்னு ஆளுங்க எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டு, அதாவது ஸ்லேவ்ஸா வேலைக்கு எடுத்துக்கிட்டு, நீங்க உங்க வாழ்க்கைய கொடுங்க நாங்க உங்களுக்கு உணவும் உறவிடமும் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி கூவி கூவி ஒவ்வொருத்தரையும் ஆள் எடுத்துட்டு இருப்பாங்க. அத வழியா இவங்க நடந்து போறாங்க. இவங்க வேற இடத்துக்கு போகணும்னா, வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப்புக்கோ எங்கேயாவது போகணும்னா, இந்த இடத்துல இவங்க வேலை செஞ்ச டைம் லிமிட் முடியணும். அது மட்டும் இல்ல, இவங்க அதுக்கான சம்பாத்தியத்தையும் பண்ணிருக்கணும். சரின்னு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஆண்டி ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க, கேம்பிளிங் மாதிரி இருக்கா, அந்த இடத்துக்கு போனோடனே டக்குன்னு ரெயின் அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து அங்கெல்லாம் போகாதரா, இருக்கிற காசையும் விட்டுடுவேன் வான்னு கூப்பிட்ட உடனே, இல்ல அங்க போனா இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாம், நமக்கு பணம் பத்தாக்குறையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற காசு தான் நீ விடுவ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, இங்க இருந்து வெளியில போறதுக்காக ஒரு அவுட் பாஸ் இருக்கும், அத ஒரு லேடி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. அந்த லேடி கிட்ட போய் என்னோட பேர் இதுங்க, நான் இங்க விவசாயியா வேலை செஞ்சேன், அதாவது ஃபார்மர் மாதிரி. சோ இங்க இருந்து நாங்க யுவாகாக்கு போனோம் அப்படின்னு சொன்னோட இவளோட டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு, இங்க பாருமா உனக்கு வேலை செய்ய வேண்டிய நாட்கள் இன்னும் அதிகமா இருக்கு, அதனால நீ இங்கதான் இருக்க முடியும், உன்னை அனுப்ப முடியாது, உன்னோட அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகல அப்படின்னு கொடுத்த உடனே இவளுக்கு செம்ம ஃபெட்அப் ஆயிடுது, என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயத்துல இவனோட தம்பி கிட்ட ஆண்டி கிட்ட அங்க இருக்கிற லோக்கல் பசங்க சண்டை போட அதுல ஆண்டிய தாக்கிறாங்க. ஆண்டிக்கு பாத்தீங்கன்னா பிளட்டுக்கு பதில் ஏதோ திரவ மாதிரி வருது. அத பாத்துட்டு இவன் ஓடி வந்து ஏதோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி சொல்றா, இங்க தாங்க ஒரு டெஸ்ட், ஆண்டி ரியலான மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ரோபாட், இவளோட பாதுகாப்புக்காக ரெயினோட அப்பா அத உருவாக்கி இருப்பாரு, அது பாக்குறதுக்கும் உணர்வு பூர்வமா அது ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்குங்க. அடுத்து ஆண்டி சரியாயிடுறான். அதுக்கப்புறம் என்னடா பண்றது, இங்க இருந்து போக முடியாதா, நம்ம சூரிய ஒளிய பாக்க முடியாதா அப்படின்ட்டு ஏக்கத்தோட நடந்து போறாங்க. அப்ப ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குங்க, அது கிட்ட டெய்லர்னு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோயின பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, மேடம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இவ வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட ஏக பாய் ஃப்ரெண்ட், ஒன்னும் இல்ல நான் இது மாதிரி யுவாகாக்கு போலான்னு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இன்னும் நாள் இருக்கான் அப்படின்னு பயங்கர மனசோடஞ்சு சொன்னோன்னு, அதுக்கு ஏன் கவலைப்படுற, தேர் மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வா நம்ம யுவாகாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்பரன்ஸ் மாதிரி போடுறாங்க. அதுல டெய்லர் அவனோட சிஸ்டரான கே, கேயோட பாய் ஃப்ரெண்டான போஜன், அப்புறம் நவோரான ஒரு பொண்ணும் இருக்கா. நவோராவும் ஒரு வகையில ரோபோட் மாதிரி தாங்க, எல்லாரும் பிளான்
பண்ணி நம்ம அங்க போகலாம், பெட்ரோல் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்புறாங்க. அங்க இருந்து கிளம்பும் போது அந்த ஊரே அவங்களை ஒரு மாதிரி வேடிக்கை பாக்குது. இருந்தாலும் இவங்க கஷ்டப்பட்டு அந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டு பயங்கர ஸ்பீடா போகும்போது ஒரு பக்கம் பயம், ஏன்னா எரிபொருள் எவ்வளவு நேரம் இருக்கும், நம்மளால யுவாக ரீச் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சூரிய வெளிச்சமும் தெரியுதுங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் ஷிப் அது மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அதை பார்த்துட்டு இது கூட எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான முறையில அதை கனெக்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து யாருமே இவங்களுக்கு வெல்கமோ எதுவுமே கொடுக்கல. அலர்ட் இல்லாததுனால சரி அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆண்டியை அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. டக்குன்னு ரெயின் ஆண்டி கிட்ட, நீ அங்க போறதுக்கு ரெடியா, நீ அங்க போனீங்கன்னா சேஃப்டியா திரும்பி வருவியோ வரமாட்டியோ எனக்கு தெரியாது, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனே நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், நான் கண்டிப்பா உனக்காக போய் ட்ரை பண்றேன், அதுக்காக தானே உங்க அப்பா என்ன உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு ரெயின் டக்குன்னு ஆண்டியை ஹக் பண்ணிக்கிறா. அதுவும் ஹியூமன் மாதிரியே பிஹேவ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி இதுவும் பட்டன் எல்லாம் அமைக்கி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டோரை ஓபன் பண்ண உடனே ஆண்டி கூட டெய்லரும் புரோஜனும் போறாங்க. இந்த பக்கம் மூணு லேடிஸ் மட்டும் தாங்க இருக்காங்க, நம்ம ஹீரோயின் நவோரா ஆண்ட்ரே இவங்க மூணு பேர் மட்டும் இந்த பக்கம் இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லைங்களா, அதோட டோரை ஓபன் பண்ணா சின்னதா ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கு, அது வழியா இவங்க ஊர்ந்துதான் போக முடியும். அதோட டோர் கம்ப்ளீட்டா ஓபன் ஆகல. சரி இன்னும் மூணு பேரும் ஊர்ந்து போகும் போது ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, ஒரு எலி பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல டெய்லருக்கு வயிறெல்லாம் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தோன்னா ஏ என்ன ஆகுதுன்னு தெரியல, திடீர்னு வயிறெல்லாம் புடிச்சு இழுக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கேப் மாதிரி இருக்குங்க, அதுலதான் உள்ள கவர் ஆயிருக்கே நெட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட அவன் மூவ் பண்ணி போகும்போது அது மாதிரி ஃபீல் பண்றான். இவனும் சொல்லிக்கிட்டே போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பறந்துட்டு இருந்த எலி டமால்னு கீழே விழுக, ஓஹோ இந்த இடத்துல கிராவிட்டிய விட்டு விட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது கிராவிட்டிய குடுக்கறாங்க, அதுக்கப்புறம் அந்த கிராவிட்டியை எடுக்கிறாங்க. எடுக்கும் போது எல்லாமே பறக்கும், மற்ற சமயத்துல எல்லாமே தொப்பு தொப்புன்னு கீழே விழுகுங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது இவங்க அதை கிராஸ் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஐசஸ் எல்லாம் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அப்பப்ப அந்த கிராவிட்டி திடீர்னு ரிலீஸ் ஆகுது, திரும்ப ஃப்ரீஸ் ஆகுது, இப்படியே நடந்துட்டு இருக்கு. பைனலா அவங்க ஃபியூல தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அது எதுவுமே கிடைக்காது, சரி நம்ம வேற பக்கமா போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ராமிலஸ் அண்ட் ரீமஸ் அப்படின்ட்டு ரெண்டு செக்ஷன் இருக்குங்க. இவங்க இப்ப இருக்கிறது ரீமஸ்ல, சோ அங்க எந்த ஒரு ஃபியூலும் கிடைக்கலன்னு ராமிலஸ்க்கு போக ட்ரை பண்றாங்க. இவங்களும் பர்ஃபெக்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ராமிலஸ்க்கு போய் கனெக்ட் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நவோரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு காய் வாமிட் எடுக்கிறா. என்ன இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க, பிரெக்னண்டா இருக்காளாம், யாராலடி அப்படின்னு கேட்ட உடனே அது யாருன்னு அப்புறம் சொல்றேன், பட் டெய்லர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயங்கர பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு ஹீரோயின் அவளையே பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா என்னோட குழந்தை கண்டிப்பா சூரிய வெளிச்சத்தை பாக்கும் அப்படின்னு காய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவளும் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ராமிலஸ்க்கு போன உடனே இவங்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. திடீர்னு ஆண்டி போஜனை பிடிக்கிறான், அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சோன்னு பார்த்தா அதாங்க இல்ல, ஏண்டா என்ன புடிச்ச அப்படின்னு போஜன் கேட்ட உடனே பக்கத்துல பாடுறா பெரிய குழியா இருக்கு, விழுந்துருவியான்னு புடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிய அப்பதாங்க பாக்குறாங்க. அது தேர்ட் ஃபுளோர் ஃபோர்த் ஃபுளோர்னு போய்கிட்டே இருக்கு, ஏன் அவ்வளவு பெரிய குழி இருக்குன்னே தெரியல. ஆனா அதுக்கு கீழே ஒரு பாதியா கட் பண்ணப்பட்ட மனுஷன் கிடக்குறான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு, உத்து கவனிச்சு பார்த்தா அது மனுஷன் கிடையாது, அது ஒரு ரோபோட் தான், பாதி கட் ஆகி ஏதோ ஒரு ஆசிட் பட்டு உருகி கிடக்குற மாதிரி கிடக்குங்க. ஆனா பை மிஸ்டேக் ஒரு சுவிட்ச் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டி டக்குன்னு டெம்பரேச்சர் கண்ட்ரோல அன்லாக் பண்ணிடுறான். அது ஆக்சிடென்ட் எல்லாம் அந்த இடத்துல ஒரு பெரிய லாக்டவுனே உருவாக்கிருது, எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிடுது, ரெட் லைட் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல எம்யோட வாய்ஸ் ஓவர் வேற, அந்த இடத்துல திடீர்னு ஒரு ரோபோட் பேசுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வேற சொல்லிட்டு இருக்கு இந்த இடம் லாக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு எப்படி வெளியில வரதுன்னே தெரியல. டெய்லர் போஜன் ரெண்டு பேரும் கதவெல்லாம் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஒண்ணும் முடியல. அதே சமயம் இந்த பக்கம் டெய்லரோட தங்கச்சி கேவ கிரையோ ஸ்லீப்ல படுக்க வச்சுட்டு இரையினும் நவோராவும் சரி எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கிளம்புறாங்க. உள்ள இருக்கவங்க டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல இவங்களும் அந்த பாதியா கிடக்குற ரோபோட் இருக்கு இல்லைங்களா, அதுகிட்ட இருந்து சிப் எடுத்து எப்படியாவது இந்த சிப்பை யூஸ் பண்ணி ஆண்டிக்கு திரும்ப பவர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதோட சிப் எடுத்து அவங்க கதவு கிட்ட ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, அது வழியா அதை கொடுத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஆண்டிக்கு சுயநினைவே இல்லங்க, ஏதோ ஒரு மால்ஃபங்க்
ஃபங்க்ஷன் ஆச்சு, அதனால அவன் பாட்டுல போயிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ டியூப்ஸ் மாதிரி இருக்கு, நிறைய சிப்ஸ் மாதிரி இருக்கு. அந்த சிப்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா ஏலியனோட குட்டி குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் கருவுல இருந்து வெளியில வந்தா எப்படி வருமோ அதே மாதிரி ஒன்னு ஒன்னா உடச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தண்ணி கீழெல்லாம் தண்ணியா இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே குதிக்குதுங்க. இந்த பக்கம் அந்த சிப்பை எடுத்துட்டு வந்து ஆண்டிக்கு போட்டு விட்டு எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம், ஏன்னா ஆண்டி தானே ஒரு ரோபோட், அவங்க கிட்ட தானே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள டெய்லரோட கால வந்து ஏதோ ஒண்ணு படுது, அவனும் கீழே போதகடின்னு விழுந்துடுறான். அதே சமயத்துல போஜன் அந்த இடத்துக்கு வந்த உடனே இன்னொரு ஏலியன் வந்து அவனை தாக்க அதுகிட்ட இருந்து டெய்லர் போடாரி போஜனை காப்பாத்திடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் நவோராவும் அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க. இங்க நடக்கிற போராட்டத்துல அந்த குட்டி குட்டி ஏலியன்ஸ் எல்லாம் இவங்களை தாக்குது, இவங்களும் அந்த கதை வழியா எஸ்கேப் ஆகி அந்த கதவை மூடிட்டு வெளியில வரலான்னு பாக்குறாங்க. அதுல பாதி ஏலியன் அந்த கதவையே உடச்சுக்கிட்டு வெளியில வந்துருது, உங்களும் ஓட அதை சேஸ் பண்ண இப்படியே போயிட்டு இருக்காங்க. அடுத்த கதவை மூடிடுறாங்க. பட் இன்னொரு ஏலியன் நவோமியோட பேச புடிச்சிருதுங்க, அவளும் அதுகிட்ட போராடிட்டு அப்படியே கீழே படுத்துறா. அதுவோ அவளோட கழுத்து பிடிச்சு பயங்கரமா இருக்குது, எப்படி அவளை காப்பாத்துறது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே முடியலங்க. அந்த சமயத்துல டக்குன்னு ஆண்டி பேச ஆரம்பிக்கிறான், பட் ரோபோட்டிக் மாதிரி பேசுறான், வேண்டாம் அதை காப்பாத்த நினைக்காதுங்க, அது இப்போதைக்கு அவளோட பிரீத்த அதோட ரிதம கண்ட்ரோல் பண்ணி அவளை ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அந்த ஏலியனை பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளோட உயிர் போயிடும், பட் அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிடுத. இல்ல நீ எப்படியாவது அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இதே ரூம்ல இன்னொருத்தர் இருக்காரு, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த பாதியா கீழே கிடக்குற ரோபோட்டை எடுத்து அதுகிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி அதோட டேட்டாவை எம்ஐ வாய்ஸ் மூலமா கேக்குறாங்க. அதுவோ இங்க பாருங்க, அவளை காப்பாத்த நினைக்காதீங்க, அவளை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க, அப்பதான் நீங்க உயிர் தப்பிக்க முடியும். ஏன்னா அந்த ஜந்து சாதாரண ஜந்து கிடையாது, அவளை அவளோட பரிணாமமா அதோட டிஎன்ஏவை செலுத்தி அவளை மாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன அப்படின்னு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. அதோட பேர் XS-121 டானோஃபார்ம். இத 2 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி எங்க குரூப்ல இருந்த ஒரு ஸ்பேஸ்மேன் கண்டுபிடிச்சாரு, பட் அது ஒரு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம், அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த ஒன்ன 170 நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், அதுவோ இறந்த நிலைமையில இருந்துச்சு, ஆனா அதுக்கு திரும்பவும் உயிர் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு காத்து வேணா உணவு வேணா அப்படின்னு சொன்னோன்ன அதை கேட்டுட்டு நம்ம ஆண்டி அது ஒரு இமார்டல் மாதிரியா அப்படின்னு கேக்குறான். ஆமா, அந்த சமயத்துல அதை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம், ஆனா அது திரும்பவும் அழியவே இல்ல. அது உடம்புல இருந்து சல்பூரிக் ஆசிட், ஹைட்ரோபுளோரிக் ஆசிட் அது மாதிரியான ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரியான பெரிய பள்ளத்தை உண்டு பண்ணி அதோட டிஎன்ஏவை வளர வச்சிருச்சு அப்படின்னு அந்த ரோபோட் சொன்ன உடனே எல்லாரும் அந்த பள்ளத்தை பாக்குறாங்க. சோ அந்த பள்ளத்துக்குள்ள எங்கேயோ தான் இது உருவாகி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சூடு உருவானதுனால அது கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகி வெளியில வந்துருச்சுன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணும்னா எந்த லிவிங் பீயிங் பார்த்தாலும் அதோட டிஎன்ஏவை அதுக்குள்ள சீட் பண்ணி அதோட பரிணாமமா அதை க்ரோ பண்ணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இல்ல இல்ல, நான் இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, நான் வேணும்னா இங்க இருக்கிற எரிபொருளை யூஸ் பண்ணி இந்த ஏலியனை ஃப்ரீஸ் ஆக்கிட்டா, அட்லீஸ்ட் அதோட வாலை ஃப்ரீஸ் பண்ணிட்டா அவளோட கழுத்து நெரிக்காம இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எரிபொருள் எடுத்துட்டு வந்து அது மேல ஸ்ப்ரே பண்றாங்க. அந்த சமயத்துல அவளோட கழுத்து விட்டுது, டக்குன்னு எல்லாரும் ஓடி போய் அவளோட முகத்துல இருந்து அதை பிச்சு எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல துள்ளிக்கிட்டு இவங்க பக்கம் ஓடி வர திரும்பவும் அது மேல அந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணோட அந்த இடத்த விட்டு அது ஓடி போயிடுது. ஆனா அந்த ரோபோட் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுதுங்க, நம்ம ஆண்டிய கூப்பிட்டு இங்க பாரு, ஹியூமன்ஸுக்கெல்லாம் இந்த இரக்கம் கருணை இதெல்லாம் இருக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க, பட் இவளை கூட்டிட்டு போனா மனித இனத்துக்கே பெரிய ஆபத்து. ஏன்னா அந்த ஏலியன் ஆல்ரெடி அவளோட உடம்புல என்னென்ன ப்ராசஸ பண்ணணுமோ என்னென்ன விதைக்கணுமோ எல்லாத்தையும் விதைச்சிட்டு அது போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அவ கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளும் துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறா. எழுந்தவளை பாத்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை தூக்கிட்டு நாங்க இவளை தூக்கிட்டு போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டியோ தடுக்கிறான், இல்ல அவளை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்ன உடனே டெய்லருக்கு கோவம் வந்து பொட்டு பொட்டு நான் அவனை பார்த்து சுட்ட உடனே அவனும் போய் விழுந்துடுறாங்க. டக்குன் ட்ரெயின் ஓடி வந்து அவனோட காது கிட்ட இருக்கிற அந்த பென்ட்ரைவ் அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப ஓகேவா இப்ப ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள நவோமி பிஜோன் ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் ஆண்டியை கூட்டிட்டு அவங்களை தேடி போகலன்னு பாக்குறதுக்குள்ள டக்குன்னு ஆண்டி அந்த இடத்த விட்டு குடன் ஓடுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க. ஆனா அவன் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கதவையும் மூடிடுறான். ஆண்டி தனியா நின்னுட்டு அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருப்பான். ஏன்னா நெவரா பிஜன் கூட ஓடினா இல்லையா, அவ போய் அவங்க வந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு தனியா கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ அந்த கதவை மூடிட்டாங்க, அதனாலதான் ஆண்டி அப்படி நின்னுட்டு இருந்திருப்பான். என்னாச்சு ஏன் அப்படி நிக்கிற, உங்களோட கதவை திறந்து விடு அப்படின்னு ஹீரோயின் கத்த டக்குன்னு அவங்க இருக்கிற பக்கம் கதவை திறந்து விட்டுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துட்டு நவோரா கிளம்பிட்டான்ட்டு. கொஞ்ச நேரத்துல நவோரா போன ஸ்பேஸ்ஷிப்ல என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அப்பதான் கே எந்திரிச்சு பாக்குறான். அந்த சமயத்துல நவோராக்கு உடம்பு முடியாம போகுது, உடம்புல ஷிவரிங் ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. கே ஹெல்ப் கூப்பிட்டு அவளோட பேக் எடுக்க சொல்ற சைகையில அவளும் பேக் எடுத்து கொடுத்தோன்னு அதுல இருந்து ஒரு மானிட்டரிங் டிவைஸ் எடுக்கிறான். அது ஸ்கேன்
மாதிரிங்க. உடம்பு மேல வச்சா உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிரும். அவளோட உடம்புல வச்சு ஓராத எடுத்து அவளோட உடம்புல வச்சு பார்க்கும் போது உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு அவளோட நெஞ்ச எலும்ப அப்படி இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு காய் கேட்டோன்னு ஆண்டி எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. வாயிலிருந்து நொர நிறைய தள்ளுது. அவளோட நெஞ்சு எலும்ப அப்படி உடைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வெளியில வருதுங்க. இதுல கேயோட அந்த ஸ்பேஸ்ஷிப் நகர ஆரம்பிக்குதுங்க. அது அப்படியே அந்த அபாண்டன் ஸ்பேஸ்ஷிப்ப சுத்தி வருது. இந்த மூமெண்ட்ல கே பிஜோன் ரெண்டு பேரும் நிக்க முடியாம அப்படியே உருண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஸ்பேஸ்ஷிப் ரோம்லஸ் சைட் போயிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள நுழைய பாக்குது. அது இடிச்சு இடிச்சு நகர்றதுல பிஜோன் கீழே விழுந்துடுறான். கே மயக்கமாயிடுறான். நவாராவோட உடம்புக்குள்ள இருந்த ஒரு குட்டி ஏலியன் அப்பதாங்க பிறந்து வெளியில வருது. இதுக்கு நடுவுல அந்த பிஞ்சு போன ரோபோட்ட காட்டுறாங்க. அது போய் மானிட்டர் கிட்ட ஏதோ ஒரு ஃபார்முலாவை கேக்குதுங்க. அந்த ஃபார்முலாவும் அங்க இருக்க மானிட்டர்ல வருது. சரி, இதை வச்சு நம்ம சேஃபா இல்லாம் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. இந்த பக்கம் காட்டுறாங்க. இங்க என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களையும் டெய்லர், ஹீரோயின், ஆண்டி மூணு பேரும் மானிட்டர் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் டெய்லர் எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இப்ப ரோமிலோ செக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு நம்ம அவங்களை காப்பாத்தணும் வா அப்படின்னு அப்பதான் திரும்பி பாக்குறாங்க. உனக்கு போகும்போது சரி அதை ட்ரை பண்ணி பாக்கலான்ட்டு ரூம் டெம்பரேச்சர் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டெய்லர் பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாமே என்னோட தப்பு தான், நோராவை விட்டுட்டு போயிருந்தா நம்ம எல்லாரும் பொழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல எல்லாருமே தான் அதை திங்க் பண்ணோம், உன்னோட தப்பு மட்டும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ரியோமுலஸ்ல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல கே மயக்கமானா இல்லைங்களா. அப்பதான் அவளுக்கு சுயநினைவு வருது. விழிச்சு பாக்குறா, நோவாரம் இறந்து போய் கிடக்குறா. அந்த ஏலியன் எங்கன்னு தெரியல. பொறுமையா அங்கிருந்து எழுந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். ஏன்னா அந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எவாக்குவேட் ஆக போதுன்னு டைமிங் வேற ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரூம் டெம்பரேச்சர் அதிகமான கதவை ஓபன் பண்ணிட்டு அந்த ரூம் குள்ள நடந்து போறாங்க. அங்க இருக்க ஸ்பீஷீஸ்க்கு இவங்கள தெரியல. ஆனா தொபக்கு தொபக்குன்னு டெட் பாடிஸ் எல்லாம் அப்படியே கடிச்சு குதிரப்பட்டு கீழே விழுகும் பாருங்க. அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கே அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து தப்பிக்கிறதுக்காக பொறுமையா வெளியில வந்துட்டு இருக்கா. அப்போ நோர உடம்புல இருந்து ஒரு ஏலியன் பிறந்துச்சு இல்லீங்களா, அதோட ஷெல் மட்டும் தோல் மட்டும் கீழே கிடக்குற மாதிரி இருக்கு. அதை இவன் மிதிச்சிடறா. என்னடா இது அப்படின்ட்டு அப்பதான் நிமிந்து பாக்குறா. அது உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அந்த ஏலியன் இருக்கு இல்லீங்களா, அது போய் செவர்ல ஒட்டிக்கிட்டு அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ரேபிட் ஸ்பீட்ல ஜெயண்டா ஒரு ஏலியனா ஃபார்ம் ஆகி அப்படியே செவத்துல ஒட்டிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் கத்த போவா. அந்த சமயத்துல பூஜின் வந்து அவளோட வாயை மூடிறான். சைலண்ட் ஐரன் சொல்லிட்டு அவன் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி பவரை உண்டாக்கி அதுக்கு ஷாக் கொடுக்கலான்னு நினைச்சு அதோட வயிற்றுலயே குத்தி ஷாக் கொடுத்துட்டு இருக்கான். அது அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா பவரே திடீர்னு கட் ஆகுமா? துடிக்கிற ஏலியனும் நின்னோன்னா ஒரு வழியா செத்துருச்சு போல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதோட வயிற்றுல இருந்து அதோட லிக்விட் கீழே விழுதுங்க. அது ஆசிட் மாதிரி கீழே இருக்கிற இரும்பை அப்படியே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கரைக்குமா? அதை போஜன் பாத்துட்டு இருக்கான். வாடா இங்க இருந்து போலாம் அப்படின்னு கே கூப்பிடறா. பட் இவ நகராம அதே இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல செவுத்தி ஓட்டிட்டு இருக்க ஏலியனோட வயிற்றுல இருந்து அதோட வால் வந்து இவனோட கண்ணுல குத்திடுது. நல்ல தடவரி அதே இடத்துல விழுந்து துட்டிக்கிறான். கே கிட்டக்கு ஓடி வர, இல்ல இல்ல வராத நீ போ அப்படின்னு சொல்ல ஏலியன்ல இருந்து சுட்டிட்டு இருக்க அந்த லிக்விட் இவனோட மேல பட்டு இவனோட உடம்பே அப்படியே ஓட்ட போடுதுங்க. அதுல ஹார்ட்டுக்கு நேரா நிறைய லிக்விட் அப்படியே குட்டும். இவன் கையில பட்டிருக்க லிக்விட பாப்பான். கையில இருக்க சதையெல்லாம் கரைஞ்சு எலும்பு
எலும்புகளா தெரியுங்க. அடுத்து நெஞ்சில கண்டினியூஸா லிக்விட் கொட்டிட்டு இருக்கிறதுனால கின்னு போனு எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு ஹார்ட்ட போய் அந்த லிக்விட் தொட்டு ஹார்ட்டே அந்த இடத்துல வெடிச்சு அதே இடத்துல சாவாம பாருங்க. கொடுமையான சாவா இருக்கும். இதெல்லாம் கே பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற வயர்லெஸ் மூலியமா இவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்றா. இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு புரியுது. பட் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. இங்க இருக்க ஏலியன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவங்க ஸ்பேஷிப்பா எடுத்துக்கிட்டு அங்க போகணும். அப்படி இல்லைன்னா அந்த அபாண்டன் ஸ்பேஷிப் வழிய வேற ஏதாவது வழி இருக்கும். அது வழியா தான் இவங்க போக முடியும். பட் எங்க பார்த்தாலும் இங்க ஒரு ஸ்பீஷிஸ் சுத்திட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன எடுக்கலாம்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கே தப்பிச்சு வரணும்னு நினைப்பா. ஆனா ராமலஸ்க்கு வரதுக்கு ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு தான் வர முடியும். அதோட சாவி எங்கன்னு தெரியல. எந்த கீ அமுக்குனாலும் ஓபன் பண்ண முடியல. இந்த பக்கம் டெய்லர் பொறுமையா சத்தமே இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். கீழே ஏதாவது சாவி கிடக்கும், பாத்து இப்படியா திறந்துட்டு வா அப்படின்னு சொன்னோட கேயும் கீழே கடந்து ஒரு சாவி எடுத்து திறந்துட்டு ரெண்டு சேம்பருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க, அந்த கதவை திறந்துட்டு வந்துடுறான். அந்த ஏலியன் ஷெல்லுக்குள்ள சவுத்துல ஒட்டிட்டு இருந்தது இல்லைங்களா, அது பொறுமையா அப்படியே வெளியில வருது. வந்தது சத்த வரதுனால இவளையே ஃபாலோ பண்ணிட்டு வருமா. ஓ ராமலஸோட கதவு திறக்கணும். இவ வேக வேகமா ஓடிட்டு வர அதே சமயத்துல இவ கவனிக்காம ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுவாளா. இப்போ விழுந்திருக்கிறது அந்த அபாண்டன் ஸ்பேஸ்ஷிப்போட கிரவுண்ட் ஃபுளோர்ல. டெய்லருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, தங்கச்சி கீழே விழுந்துட்டா அப்படிங்கறத ஃபீல் பண்ணவன் கோவப்படுறான் பயப்படுறான். திடீர்னு டெய்லருக்கு கூஸ் பம்ப் ஆகுது, அதாவது புல்லரிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சரும் இவங்களோட பாடி டெம்பரேச்சரும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் இங்க சைலண்டா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவனுக்கு ஸ்வெட் ஆகி அப்படியே கூஸ் பம்ப் உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கும் போது பாடி டெம்பரேச்சர் மாறி இண்டிகேஷன்ல காட்ட ஆரம்பிக்குது. அதே சமயம் ஆண்டி அதை நோட் பண்ணிட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்கன்னு சொன்னா பத பதன்னு இவங்க ஓடுறாங்க. ஆண்டி ஃபாஸ்டா ஓடிடுது, ஓடி போய் கதவை க்ளோஸ் பண்ணிடுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஓடி வந்துடுறாங்க. பட் டெய்லர் மட்டும் லாஸ்டா வந்து கேட் பண்ணிக்கிட்டே உள்ள வந்துடுறான். இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோயின் ஆண்டி கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஓடி வரோம்னு தெரியுதுல, எதுக்காக கதவு முன்ன? நான் டைமிங்க கால்குலேட் பண்ணி தான் கதவு முன்ன. நீங்க ஓடி வரதுக்குள்ள கதவு லாக் ஆயிடும்னு எனக்கு தெரியும். நான் அப்படி லாக் பண்ணலன்னா எல்லாரும் இங்க செத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்புதுங்க. அதுக்கு அந்த கருணையே இல்லாம போயிடுச்சு. அவ விழுந்ததை பார்த்து இவ்வளவு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற சாம்பர்ல இருந்து இவங்க கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ கே இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க திடீர்னு மழை பெய்யற மாதிரி தண்ணி ஊத்துது. ஏன்னா அங்க ஃபயர் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல இவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடறா. அந்த சமயத்துல அவளோட உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கிறதுனால டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா நடந்துட்டு இருக்கா. ஒரு கேஜ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டா. அதுவும் அவ ஒளிஞ்சிட்டு இருக்க இடம் ஒரு கேட். அந்த கேட்டுக்கு மேல அது தொப்பக்கடின்னு குதிச்சு இவளை தேடிட்டு இருக்கு இல்லையா. இவளும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. திடீர்னு அது கிட்டக்க வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணவா அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. திடீர்னு அது பீஜனோட ரெட் பாடி அப்படியே இழுத்துட்டு போகுது. அது இழுத்துட்டு போனா அங்கிருந்து தப்பிக்கணும்னு திரும்ப ஓடி வரா. இவ ஓடி வந்த அந்த சத்தத்தை கேட்டு அதுவும் ஃபாலோ பண்ணி இவளையே நெருங்கி வருதுங்க. இவ போய் ஒரு கதவு இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்க பட்டன்ஸ் அமைக்கிறா. திடீர்னு அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதை கவனிச்சுட்டு டெய்லர் அந்த கதவு கிட்ட வந்து தட்டின உடனே இவளும் அவனை பார்த்து இந்த கதவை திறந்து எப்படியாவது என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஆனா இவளோட பின்னாடி ஏலியன் வரத ஆண்டி பாத்துட்டு கதவை திறக்காம விட்டுடுதுங்க. இவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க கதறாங்க, ஆனா ஆண்டி கேட்கவே இல்ல. அந்த சமயத்துல வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு டெய்லர் உன் தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கா, எப்படியாவது இந்த கதவை தர அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே அதை கேட்ட உடனே டெய்லர் ஆண்டியோட கால கூட விழுந்து கதறுவோம் பாருங்க. அப்ப கூட ஆண்டிக்கு மனசு மாறாது. ஆனா அந்த ஏலியனும் காய அப்படியே குத்தி மேல தூக்கிட்டு போயிடுதுங்க. அதை பாத்துட்டு நடுங்குவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் பத பதச்சு போயிடுறான். அதை கீனா கவனிச்ச ஹீரோயின் ஆண்டி நீ யாரு அப்படின்னு கேக்குறா. அதோட நம்பர் எல்லாம் சொல்லி நான் ஒரு ரோபோட்ன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் உன்னோட மிஷன் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நான் இந்த கம்பெனிக்காக உண்மையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அதை கேட்டவளுக்கு பயங்கர ஷாக். இது வரைக்கும் அது என்ன சொல்லிருக்கோம்னா ரெயினை நான் பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டேன்னு சொல்லும். பட் இப்ப மாத்தி சொல்லுது. அதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. வாங்க உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு அது பாட்டுல கூட்டிட்டு போன உடனே டெய்லருக்கு கடுப்பாயிடுது. நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்ட உடனே அவ ஆண்டி ஒரு லிக்விட இது தனியா எடுத்துருக்குங்க. அது எதுக்குன்னா இப்ப ஒரு எலியே இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அது செத்து போச்சுன்னா அதுக்கு இந்த டிஎன்ஏ வெசல்னா அது திரும்ப உயிரோட வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டி அந்த டிஎன்ஏவையும் ஹாண்டி கையில கொடுத்து இதை எடுத்துட்டு போய் நீ கம்பெனில சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, இது உலக மக்களுக்கே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்த உடனே இவங்களும் இதை எடுத்துக்கிட்டு வெளியில போகலான்னு பாக்குறாங்க. அப்ப கதவு கிளாஸ் வழியா வெளியில பார்க்கும் போது அந்த ஏலியன் இருக்கு இல்லைங்களா, இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த இடம் வழியா வந்திருக்கும். இவங்க கதவை திறந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ணி
பண்ணிடும். இப்படி நம்ம போக முடியாது, வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த ஏலியனை சுடுறதுக்காகவே கண்ணு வச்சிருப்பாங்க. அதுல ரெண்டு தாங்க இருக்கும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி எல்லாம் சுடுறது அப்படிங்கிற மாதிரி டெய்லர் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கிறான். அதுக்கு நான் அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன், அது மூலியமா கத்துக்கிட்டேன்ற மாதிரி ஒவ்வொருத்தையும் சொல்லி கொடுக்குறான். அதுல மெயின் விஷயம் என்னன்னா, நீ குறிப்பாக்காம ஒரு விஷயத்தை மட்டும் சுடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை டார்கெட் பண்ணா போதும், அது எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் இந்த துப்பாக்கியும் அந்த பக்கமே வளைஞ்சு கொடுத்து அதை சுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறான். அந்த சமயத்துல ஆண்டி உங்க கிட்ட வந்து, இங்க இருக்க ஏலியன் எதையும் நீங்க சுட முடியாது, ஏன்னா நம்ம இருக்க அந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல ஏலியனோட ஆசிட் கீழே பட்டுச்சுன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் ஓட்டையாகி அதுக்கப்புறம் நம்ம கிராவிட்டிக்கு போகும், அந்த இடத்துல எந்த ஒரு சூட்டும் இல்லாம நம்ம போனோம்னா நம்ம செத்து போயிருவோம், அதனால அத பயமுறுத்துறதுக்காக இதை வச்சுக்கோங்க, மத்தபடி சுடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பாட்டுல அந்த டிஎன்ஏவை எடுத்துட்டு போதுங்க, இவங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்பதான் திரும்பவும் இந்த மானிட்டர்ல ஒரு எலிய வச்சுமே இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டியிருப்பான் இல்லையா, அதே எலிய திரும்பவும் காட்டுறாங்க நமக்கு. செத்தது இந்த டிஎன்ஏவை செலுத்தினாலும் உயிரோட வந்துச்சு இல்லையா, ஆனா இப்போ அது உடம்புக்குள்ள ஒரு குட்டி எலியன் வெளியில வருதுங்க. மாசான ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ரோபோட் தான் ஏலியனோட டிஎன்ஏவை எடுத்து ஏலியனையே இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள உருவாக்கி இருக்கு. பட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏலியனோட லிக்விட் பட்டு தாங்க இது பாதியா போய் கிடக்குது. இருந்தாலும் இந்த ஏலியனோட டிஎன்ஏவை வச்சு உலகத்தை ஏதோ பண்ண இது நினைச்சிருக்கு. இந்த விஷயம் இவங்க மூணு பேருக்கும் தெரியாம அந்த டிஎன்ஏவை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட போன உடனே ஆண்டி அப்படியே நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு பயமா எடுத்து, என்னாச்சு ஏன் அப்படி நிக்கிற ஆண்டி அப்படின்னு கேட்ட உடனே, அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆண்டி போட அப்பதாங்க தெரியுது, இங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த ஒவ்வொரு டெட் பாடியும் ஏலியன் எடுத்துட்டு போயிருக்கோம் இல்லையா, எடுத்துட்டு போயிட்டு இந்த குட்டி குட்டியா ஏலியன் மாதிரியே ஒரு ஜந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுங்க எல்லாமே இந்த டெட் பாடிக்குள்ள சீடாகி ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியா அடைஞ்சு ஏலியனா மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாம் இப்போ செவுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை இவங்க எல்லாம் பாத்துட்டு, இந்த வழியா நம்ம போக முடியாது, நம்ம திரும்ப வேற வழியா போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு முனகல் சுத்தம். அதை கேட்டுட்டு டெய்லர் அப்படியே நின்னுட்டு, இது என் தங்கச்சியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அவன் கெஸ் பண்ண மாதிரியே காயோட உடம்பு அப்படியே செவுத்தோட சௌரா இருக்கு. அவளோட உடம்புல ஏலியன் சுத்தி புடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவளை புடிச்சு பிச்சு எடுத்து அவளை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும் போது கேட் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. டக்குன்னு டெய்லர் போய் ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு தெரியாம பின்னாடி ஒரு ஏலியன் வந்து அதோட வாலால அவனை குத்தி அப்படியே தூக்கும் பாருங்க. அங்க இருக்கிற மொத்த ஏலியனும் வருது. அந்த சமயத்துல ஆண்டிக்கும் சம்மாடி ஆண்டியோட கழுத்தை கட் பண்ண மாதிரி பண்ணிடுதுங்க. அவனும் கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இங்க இருந்து காய கூட்டிட்டு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு கடகடன் தப்பிச்சுவ ஸ்பேஸ்ஷிப் குள்ள ஏறிடுறான். அந்த சமயத்துல அங்க இருக்க மானிட்டர்ல ஆண்டிய பார்த்த உடனே அவளுக்கு மனசு கேட்கவே இல்ல. ஆண்டி எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு ஃபீல் பண்ணவ, இங்க பாரு இந்த டிஎன்ஏ எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட காலனில கொடுத்துரு, அங்க இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு அவ கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அந்த சமயத்துல கேயோ நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்டோட, நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன், நீ இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவ கிட்ட கொடுத்தனுப்பிச்சு இவ படியில இறங்கி கீழே வராங்க. இவ போனதுக்கு அப்புறம் இவ கீழே படியில இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கே சும்மா இல்லாம அவ கையில தான் டிஎன்ஏ இருக்குல்ல, அது உயிரை திரும்ப கொண்டுட்டு வருங்கிறதுனால அதுல ஒண்ணு எடுத்து அவ போட்டுக்கிறா. கீழே பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சு சவுத்துல ஒட்டிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கு. பட் அங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வெளியில வந்த ஏலியன்ஸ் எல்லாம் காணும். டெய்லரோட டெட் பாடியை மட்டும் எடுத்துட்டு போயிருச்சுங்க. ஆண்டி ஒரு ரோபோட்டுன்னு அங்கேயே விட்டுட்டு போயிருச்சு. டக்குனிவ ஆண்டி கிட்ட போய், ஆண்டி இங்க பாரு உனக்கு இப்ப முடியாம இருக்குது, எப்படியாவது உன்னோட சிப்ப மாத்தி ஆகணும் அப்படின்னு அது கிட்ட பர்மிஷன் கேட்டோன்னா அது பர்மிஷன் குடுக்கல, யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கு. இங்க பாரு நீ இங்க செத்து போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, உன் கம்பெனிக்கு நீ நல்லது பண்ண வேணாமா, நீ இந்த டிஎன்ஏ எடுத்துட்டு கம்பெனில கொண்டு போய் சேர்க்க வேணாமா, அதுக்காக நான் சிப்ப மாத்துறேன், அப்பதான் உன்னால எழுந்து நடக்க முடியும்னு சொன்னோன்னு ஒத்துக்குதுங்க டக்குனிவ. முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் இதே ஸ்பேஸ்ஷிப்ல நடக்கும் போது தானே வேற ஒரு சிப்ப எடுத்து அந்த ரோபோட்டோட சிப்ப எடுத்து வச்சிருப்பா, அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு அது சொருகுன உடனே அப்படியே ஆண்டி துடிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு ஏலியன் பொறுமையா கீழே இறங்கி வருதுன்னு இவ்வளவு நோக்கி எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டி டக்குன்னு ரெயின் ஐ எம் சாரி அப்படின்னு சொன்ன உடனே இது பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்றதை புரிஞ்சுகிட்டவ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க நம்ம தப்பிச்சு போகணும் வா அப்படின்னு அதை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். சரி இப்போதைக்கு தற்சமய கொஞ்சம் லேப்லயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு லேப திரும்ப திறக்கலான்னு பார்த்தா உள்ள இருந்த அந்த பாதி ரோபோட் இருக்கலையா உள்ள விட மாட்டேங்குது. நீங்க உங்க மிஷினை போய் கம்ப்ளீட் பண்ணுங்க, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு உங்க ஸ்பேஸ்ஷிப்ல உங்க காலனில மக்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லதே ஒழிய லேபுக்குள்ள என்ட்ரி ஆக விட மாட்டேது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்து படப்படப்படன்னு சுட்டு போட்டுறா. அப்படியும் அந்த மானிட்டர் உடையலங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஐ அப்பப்ப சொல்லிட்டு இருக்கும் இந்த அபண்டன் ஸ்பேஸ்ஷிப் இன்னும் கொஞ்சம் நேரம் எவாக்குவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அது இன்னும் பத்து நிமிஷம் இருக்கிறதா மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க இருந்து தப்பிச்சு போவோம் வழி இல்லாம அந்த பாதியா கட்டான ரோபோட் மானிட்டர்ல சொல்லதை மட்டும் கேட்டுட்டு இருக்கா. அது என்னமோ உங்க மேல எனக்கு சிம்பத்தி மட்டும்தான் வருது, பட் பணிக்காக நான் உழைக்கிறதுனால உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல கே காட்டுறாங்க. அவ என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அங்க இருக்க மானிட்டர்ல அந்த பாதியா கட்டான ரோபோட் இருக்கு
இருக்கீங்களா மிஸ்டர் ரூ? அது இவகிட்ட பேசிட்டு இருக்கு. உன்னோட கம்பானியனான ரெயின் செத்து போயிட்டா, நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரு பட்டன் கிரீன் கலர்ல பிரஸ் இருக்கு இல்லையா, அது அமுக்கு அமுக்குன்னு இவள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அந்த சமயத்துல வேற வழி இல்ல, நம்ம சாக போறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ரெயின் டக்குன்னு ஆண்டி கிட்ட ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவனும் ஜோக் சொல்றான். இவள அந்த ஜோக்க சேர்ந்து சொல்லிட்டு இருக்கா. ஏலியன்ஸ் எல்லாம் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. கட்டுப்பானவ டக்குன்னு எழுந்து துப்பாக்கியால சுட பாக்குறா. சுடாத, தப்பு பண்ணாத, கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கு, இதோட ஆசிட் பத்துச்சுன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இவளுக்கு ஒரு யோசனை வருதுங்க. இந்த இடத்துல கிராவிட்டி ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் இவங்க உள்ளுக்குள்ள நுழையும் போது டக்குன்னு எலி எல்லாம் பறந்துச்சு, அப்புறம் கீழே விழுந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கிராவிட்டியை ஆன் பண்ணி விட்டுறா. அதனால எல்லா ஏலியனும் பறக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, அதோட உடம்புல இருந்து வர லிக்விடும் கீழப்படாம மேலேயே பறந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆகி போகலாம்னு நினைச்சிட்டு ஒரு பிளான பண்ணி கிராவிட்டியையும் கஷ்டப்பட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயத்துல ஏலியனும் உடை எடுத்து அந்த கிராவிட்டியில மிதந்துகிட்டே இவங்களை தாக்குறதுக்காக வருது. டக்குன்னு ஹீரோயின் படபட படபடன்னு சுட ஆரம்பிக்கிறா. அதுல எவ்வளவு குண்டுகள் பேலன்ஸ் இருக்குன்னு அப்பப்ப ஆண்டி சொல்ல சொல்ல இவனும் சுட்டுட்டு இருக்காங்க. முக்காவாசி கம்ப்ளீட் பண்ணிட்டா, இதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஏலியன்ஸ் இவங்களை தாக்குறதுக்குள்ள இவங்க படியில ஏறி மேல போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு லீவரை ஆக்டிவேட் பண்ண மேல இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஃபாஸ்டா வருது. அதுல பாதி ஏலியன் நசுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போகலான்னு பாக்குறாங்க. பட் கிராவிட்டினால டக்குன்னு ஏற முடியல. ஹீரோயினும் துப்பாக்கியை கீழே போட்டுறான். அந்த சமயத்துல தலைவர் என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. ஒரு பெரிய ஏலியன் ஹீரோயின் பக்கத்துல நின்னுகிட்டு கிட்டக்க வந்து பல்ல காமிச்சு அது பல்லில இருந்து தலைவாலாம் கீழே ஊத்தும். அதை பார்த்தாலே பயங்கர கொலை நடுவுங்க. அதே சமயத்துல இந்த பூச்சி மாதிரி இன்னொரு ஏலியன் இருக்கு இல்லையா சீடு, அது அப்படியே சவுத்துல அப்படியே ஊர்ந்து வந்துட்டு இருக்கு. அது ரெண்டு தேமையும் ஆண்டி பாக்குது. அந்த சமயத்துல ஆண்டி டக்குன்னு யோசிச்சு துப்பாக்கியை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து அந்த பெரிய ஏலியனை சுட்டு கொள்ளுது. அப்புறம் அண்ணாந்து பாக்குறாங்க, இவங்க வந்து ஸ்பேஸ்ஷிப் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள கே முடியாம படுத்துட்டு இருக்கா. எப்படியோ இவங்க மேல ஏறி போனதுக்கு அப்புறம் பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு மானிட்டர்ல இருந்து அந்த எம்ஐ வாய்ஸ் பேசிட்டு இருக்கு. அதான் அந்த பாதியா கட்டான ரோபோட் கே கிட்ட பேசிட்டு இருக்கும் இல்லையா, அது இன்னும் லைன்ல இருக்கு. இவங்க எதுவும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஸ்பேஸ்ஷிப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இது கம்ப்ளீட்டா பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த அபாண்டன் ஸ்பேஸ்ஷிப்போட டைமும் முடிஞ்சிருது. சோ அது எவாக்குவேட் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் அதை விட்டு தனியா பறந்து போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் டக்குன்னு இவங்க போயிட்டு இருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஆஃப் பண்ணி கீழே லேண்ட் பண்றா. அதை பார்த்துட்டு எம்ஐ, எதுக்காக ஆஃப் பண்றீங்க, நீங்க சீக்கிரமா உங்களோட காலனிக்கு போகணும், அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கொடுக்கணும், நான் ஹெட் ஆபீஸ்க்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டேன், இதை பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல எங்களுக்கு வேற பிளான் இருக்கு, நீ உன் வேலையை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு யோ பாட்டுல அவ வேலையை பாத்துட்டு இருக்கா. பட் என்ன செய்யறான்றதை யாருக்கிட்டையும் சொல்லல. அதே சமயத்துல ரூக் சும்மா இல்லாம ஹெட் ஆபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பான் அந்த ரோபோட். அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதே அதோட சிஸ்டம் மொத்தமும் டேமேஜ் ஆகி அதற்கு ஸ்பேஸ்ஷிப்பை வெடிக்க ஆரம்பிக்குது. சோ அதுவும் கைவிடப்படுது இல்லைங்களா. இப்ப இவங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. பட் ஹீரோயின் வெளியில வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஆபத்து, உடனே உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்த உடனே உள்ள போய் பாக்குறா. ரேயோ ஸ்லீப்ல நம்ம கே படுத்துட்டு இருக்கா இல்லையா, அவளை எடுத்து பார்த்தா அவ பிரெக்னன்ட், வீட்ல துடிச்சிட்டு இருக்கா. அவளோட வயசு சின்னதா தான் இருப்பா, அவ பிரெக்னண்டா தான் இருப்பா, ஆனா டெலிவரி டைம் கிடையாது. ஏ உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பார்க்கும் போது அப்பதான் தெரியுது அந்த இன்ஜெக்ஷன்ல ஒண்ணு எடுத்து இவ போட்டிருக்கா. ஆனா அவளை ஃபுல்லா இழுத்து பார்த்தா திடீர்னு வயிறே பெருசா இருக்கும். இமீடியட்டா அவளுக்கு குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் ஆயிடுது. அப்படியே கர்ப்பப்பையே வெளியில வந்து விழுகும். அதை பார்த்துட்டு ஐயோ இதை எடுத்துட்டு போயிட்டு என்னமோ வந்துருச்சு என் உடம்புக்குள்ள அப்படின்னு கே சொன்ன உடனே இவளும் அதை தனியா கட் பண்ணி கையில தூக்கிட்டு ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் தாங்க ஓடிருப்பா. பட் அதோட சூடு ஆசிட் சூடு தாங்க முடியாம அப்படியே கீழே போட்டுறா. அது அப்படியே தாமரப்பூ மாதிரி ஓபன் ஆகி அதுக்குள்ள குழந்தை இருக்குங்க. குழந்தை கத்துது. அதை கையில எடுக்கிறதுக்குள்ள அது அந்த கேட்டையும் ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே விழுந்துருது. ஐயோ கீழே விழுந்துருச்சு. அப்பதான் கவனிக்கிறா அவளோட ஸ்பேஸ்ஷிப் பறந்துட்டு இருக்கிறதுனால அத ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி எப்படியாவது எடுக்கலான்னு பாத்துட்டு கீழே இறக்குறா. அது எங்க விழுந்துச்சோ அதை போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து அது நடந்து போயிருக்கு. அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருப்பாங்க. என்னன்னா காலா நடந்து போயிருக்கும், அது அப்படியே இவ அந்த ஸ்பேஸ்ஷிப் மேல ஏறி போயிருக்கும். ஆனா போக போக பார்த்தா அதோட காலடி தடங்கள் பெருசா இருக்கும். இவளுக்கு ஒன்றுமே புரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள காட்டுறாங்க ஆண்டிய சார்ஜ்ல போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பா. சோ இவ ஃபாஸ்ட் லேண்டிங் பண்ணதுனால ஆண்டி டக்குன்னு முழிச்சுக்கிறான். என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா கிரையோஸ்லீப்ல இருந்த கே காணும். அந்த இடமே பிளட்டா இருக்கு. அதை விட்டு கீழே விழுந்து கிடப்பாவ. அவளை பார்த்தா பயங்கர ஸ்ட்ரெஸ்டா ஏதோ ஒண்ணு ஆயிருக்க மாதிரி தெரியும். குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் வரும் இல்லைங்களா, அதுக்கு பதில் எதுவும் ஜெல்லியெல்லாம்
எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த ஆண்டிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அவளும் பயந்துகிட்டே எதையோ ஒண்ணுதான் உத்து பாத்துட்டு இருப்பா. டக்குன்னு ஆண்டி திரும்பி பாக்குது. அப்பதாங்க நமக்கே ஒரு விஷயத்த காட்டுவாங்க, இது வரைக்கும் ஏலியன் மனுஷனோட உடம்புக்குள்ள போந்து அது ஏலியனா தான் பிறந்து வெளியில வரும். ஆனா இந்த தடவை கேயோட கர்ப்பப்பையில போந்ததுனால அது குழந்தை வடிவில வெளியில வந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே ஃபாஸ்டா ரேப்பிடா க்ரோ ஆகி ஒரு தாத்தா ஏலியன் ஆனா எப்படி இருக்கும், அது மாதிரி உடம்பெல்லாம் ஓட்ட போட்டுக்கிட்டு கோரமா வந்து இவ முன்னாடி நிக்குது. இவதான் அந்த ஏலியனோட அம்மா இல்லையா. அவ கிட்டக்க வருது, அதை பாத்துட்டு இவ வீலன் கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோயின் டக்கு டக்குன்னு மேல ஏறி வரா. வந்த ஏலியனோ ஆண்டியோட கழுத்துல ஒரு கோடு போட்டுருது, அவன் கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெயின் வரத்துக்குள்ள அது குளூரமான நாக்க வச்சு கேயோட உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிருதுங்க. அதே இடத்துல கே காலி ஹீரோயின பொறுமையா இந்த ஏலியன் திரும்பி பார்க்கும். அவ கையில வச்சிருக்கிற ஒரு கண்ணு மாதிரி இருக்குங்க, அதுல இருந்து விஷவாயு வெளியில வரும். அதை எப்படியாவது அதுக்கு செலுத்தி கொள்ளலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுவோ இவ கையில இருக்கிறத புடுங்கிருது. அது கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போற சமயத்துல இவ அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்து ஆண்டியை எழுப்பி பார்த்தாலும் எழுந்திருக்கல. சோ அவ கேட்ட மூடிடுறா. அடுத்து அங்க இருக்கிற சூட்டை எடுத்து போட்டுக்கிட்டு எப்படியாவது வெளியில போகணும்னு ட்ரை பண்றா. அதே சமயத்துல அது எவாக்குவேட் ஆகி பாதி பாதியா நிக்குது இல்லையா, ஒரு பிளான் பண்ணி கீழே போறா. அதையும் கீழே எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. அதே பிளான் படி அதுவும் கிட்டக்கு வந்து நின்னு அவளை பார்த்து சிரிக்குது. அவளை அழிக்க போறதா கர்வத்தோட சிரிக்கிறத பார்த்துட்டு அது எங்க இருந்து பிறந்துச்சு, ஒரு கர்ப்பப்பை மாதிரி கீழே கிடக்கும் இல்லைங்களா, அதுல அதோட ஆசிடே இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே உதச்சு விடுறா. அதுதான் பேஸ்மெண்ட், அது ஓட்ட போட்டுச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் கீழே விழுவாங்க. அவ பிளான் பண்ணபடி ஒரு கயிறு பிடிச்சிட்டு இருக்கா, கரெக்டா ஓட்டையும் விழுகுது. அந்த ஏலியனும் இவ்வளவு சேர்ந்து தாங்க விழுறாங்க. ஆனா இவ கயிறு பிடிச்சிட்டு மேல ஏறி வரா. ஓராத காலமா அந்த ஏலியனும் அந்த கயிறு பிடிச்சிட்டு மேல வருமா. இவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆகி அவ கையில வச்சிட்டு இருக்க கண்ணால அந்த ஏலியனை சுட்டோன்னா அது அப்படியே சதறி போகுது. அதுக்கப்புறம் இவ மேல வந்து ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுறா. இப்ப இந்த வண்டி யுவாக ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆண்டிய கிரையோ ஸ்லிப்ல ஆல்ரெடி வச்சுட்டு உடனே நான் கண்டிப்பா பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கிரையோ ஸ்லிப்புக்கு போயிட்டு பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறேன். இதோட இந்த படம் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.